ஹாய் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கிட் டுட்டோரியல வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிவெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு கமிட் பண்ணிட்டோம் ரெப்பாசிட்டரில் அந்த கமிட் பண்ணதை எப்படி வந்துட்டு ரிவெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரிவெர்ட்னா என்னங்க ஸோ இப்போ நம்ம கிட்ட சம் சேஞ்சஸ் இருக்குது அதை வந்து நம்ம ரெப்பாசிட்டரில் வந்து கமிட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ரிவர்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸை வந்துட்டு நம்ம ரிவர்ட் பண்ணுறோம் ரிவர்ட் பேக் பண்ணுறோம் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கிட் ரிவர்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்து கிட் இனிஷியேட் பண்ணுறது எப்படி வந்துட்டு கமிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்துட்டு பார்த்துருக்கோம் ஒரு நீங்க நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிட் ஸ்டேட்டஸ் கமெண்ட் வந்து கொடுக்குறேன் ஸோ என்ன ஸ்டேட்டஸ்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணாத சேஞ்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் கமிட் பண்ணிக்கிறேன் கிட் ஆட் டாட் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து நான் கமிட் பண்ணிக்கிறேங்க சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே மெசேஜ் கொடுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமிட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் ஓகே இப்போ நாம் வந்துட்டு கமிட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பாருங்க கிட் லாக்னு ஒரு கமெண்ட் இருக்கு அதை கொடுக்குறேன் ஸோ கிட் லாக்னு கொடுத்தோம்னா நம்ம என்னென்ன கமிட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஒரு லாக் மாதிரி வரும் ஓகே ஸோ இப்போ இப்போ நான் கமிட் பண்ண இல்லையா இந்த சேஞ்சஸ் இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா இதை நான் கமிட் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ கமிட் பண்ண இல்லையா இதை வந்து நான் வந்துட்டு ரிவர்ட் பண்ணனும் ஸோ கிட் லாக் கொடுத்துனா இது வரைக்கும் நம்ம என்னென்ன கமிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வரும் இப்போ நம்ம ரிவர்ட் பண்ணணும் ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதா இப்போ நம்ம பண்ணது இதை நான் வந்துட்டு ரிவர்ட் பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிவர்ட் பண்ணணும் ஸோ இந்த கமிட் ஐடி இருக்கு இல்லையா இதை வந்து கமிட் ஐடின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் காபி பண்ணிக்கோங்க ரைட்லி கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க இப்போ இந்த கமெண்ட்ஸ் பாருங்கள் கிட் ஸ்பேஸ் ரிவர்ட் ரிவர்ட் கொடுத்துட்டு இப்போ காபி பண்ணலையா இந்த கமிட் ஐடி ஸோ இதை வந்துட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க சரிங்களா பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும்

சோ ரிவர்ட் பண்றதுக்கு கிட் அதுக்கு அதுக்கப்புறம் commit id வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம வந்துட்டு வந்துட்டுப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் கிட் ரிவர்ட் கொடுத்துட்டு கமிட் ஐடி கொடுத்துடலையா இப்படி கொடுத்தே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அதுல வந்து நம்ம கோலன் WQ கொடுத்து enter கொடுத்துறோம் ஸோ நம்மளுக்கு வந்து ரிவர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கிட் லாக் வந்து பாத்துருக்கோம் ஸோ இது வந்து ரிவர்ட் ஆயிடுச்சு சோ இது வந்து என்னென்னா வந்துட்டு ரிவர்ட் வந்துட்டு அதுவா வந்து பண்ணிடுச்சு இப்ப நம்ம எக்ஸ்பிளிசிட்டியா ரிவர்ட் பண்ணனும் அப்படின்னா வந்துட்டு சேம் தான் கொஞ்சம் வந்து ஒரு கமெண்ட் வந்து நான் அது வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ நான் வந்து கிட்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்கறேன் ஸோ இப்போ வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ நத்திங் டு கமிட் ஸோ சம் சேஞ்சஸ் நான் பண்ணிட்டு உங்களுக்கு கிட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் திருப்பி வந்துட்டு நான் ரிவர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு நம்மக்கிட்ட கிட்ட வந்து சேஞ்சஸ் இருக்கு பாருங்க கிட்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் ஸோ கமிட் பண்ணாத சேஞ்சஸ் இருக்கு ஸோ இம்பார்ட்டன் சேஞ்சஸ் இருக்கு இப்போ நான் வந்து கமிட் பண்ணிக்கிறேன் செகண்ட் அண்ட் குடுக்குறேன் இப்போ சரிங்களா அது மெசேஜ் தான் சோ நான் கமிட் பண்ணியாச்சு சோ இப்போ நாம இதை ரிவர்ட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் லாக் எடுத்துக்கறேன் நம்மளுக்கு கமிட் ஐடி வேணும் இல்லையா அதனால லாக் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நாம கமிட் பண்ணது இது இல்லையா ஸோ இது வந்து ரிவர்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் கமிட் இப்போ நாம கமிட் பண்ணியிருக்குறது இந்த கமிட் ஐடி வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க சேம் தான் கிட் ரிவர்ட் கொடுத்துட்டு லாஸ்ட் டைம் கமிட்டி ஐடி அப்படியே வந்து பேஸ் பண்ணோம் இப்போ வந்து ஹைஃபன் என் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ இங்க அந்த கமிட்டி ஐடி பேஸ் பண்ணுங்க சரிங்களா கிட் ரிவர்ட் ஹைஃபன் என் கொடுத்துட்டு அந்த கமிட்டி ஐடி வந்து பேஷ் பண்ணிவிட்டு என்ட்ரடிங்க ஸோ இங்கே பாருங்கள் இம்பார்ட்டண்ட் ஆட் டிஎக்ஸி சேஞ்சாக இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு கமிட் ஆகலை சோ இப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ட் ஆயிடும் ஆனா வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அங்க வந்து கமிட் ஆயிருக்காது நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளசிட்டியா கமிட் பண்ற மாதிரி இருக்கும் சோ தான் இந்த கமெண்ட் சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் கிட் ஸ்டேட்டஸ் அடிக்கிறேன் சோ இங்க பாருங்க இப்ப வந்து நம்ம கமிட் பண்ணலாம் கிட் ஆட் கிட் கமிட் கிட் கமிட் ஹைபன் என் ரிவர்ட் நான் மெசேஜ் கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கமிட் ஆயிருக்கும் லாக் கொடுக்குறேன் ஸோ பாருங்க நம்மளுக்கு லாகில் வந்துட்டு இதான் இப்போ நம்ம பண்ணது லாகு இது செகண்ட் நம்ம கமிட் பண்ணதுங்க இப்போ நம்ம பண்ணோம் பண்ணலையா அதோடது கமிட் இங்கே பாருங்க கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே என்னங்க இது ரிவர்ட் அந்த மெசேஜ் என்ன கொடுத்தோம் நம்ம ரிவர்ட் கொடுத்தோம் ஸோ ரிவர்ட் ஆயிருச்சு இப்போது நம்ம வந்துட்டு கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நதிங் டு கமிட் ஸோ நம்ம கிட் ரிவோர்ட் commit ஐடி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா மெசேஜ் வரும் கோலன் டபிள்யூ கே கொடுத்துட்டா டேரக்டாக வந்துட்டு கமிட் ஆகிடும் ஸோ நம்ம வந்துட்டு கிட் ரிவர்ட் ஹைஃபன் என் கொடுத்துட்டு கமிட் ஐடி கொடுத்தோமா நம்மளுக்கு ரிவர்ட் ஆகிடும் ஆனால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டியா வந்துட்டு திருப்பியும் வந்து நம்ம கமிட் பண்ணணும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இல்லையா ஸோ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்